என்ன சொல்றேன், இந்துத்துவம் இந்துத்துவம் என்னையா இந்துத்துவம், எனக்கு எங்க எனக்கு போடு நூல். ஸோ நம்ம அருவாள் எடுத்துருக்கோம், அவங்க வந்து என்ன சோடா பிட்டி கல் எடுத்துக்க. ரெண்டு மெயின் சுவிட்சு தமிழ்நாட்டுக்கு நல்ல சுவிட்ச் இருந்துச்சு, தாய்ப்பால் தமிழ் பால் அது இது ஆட்டோக்கரா ஆட்டோக்கரா எல்லாம் எழுதி கொடுத்தது யாரு? ஒரு தாய்க்கு ஒரு இன்னல் வரும்போது நீ ஒரு வார்த்தை கொடுக்க கூடாதா? நாம் எந்த மண்ணில் பிறந்தோம் என்று சொல்வது தான் சார் பெருமை. அது இளையராஜாவை சொல்லணும், அவர் ஐயர் மாதிரி ஆனா சிவாஜி சொந்த மண்ணிலேயே ஒரு இதெல்லாம் போயிட்டார். நான் அரசியல் வரணும் இல்லையா, நான் நல்ல கலைஞன், கவிப்பேரரசு வைரமுத்து அப்படி ஒரு வித்தியாசமாக வேறுபாடாக அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த ஸ்தலத்துக்கே போய் பேசியிருக்க மாட்டார். அது ஒரு தினமணி நாளிதழ், அந்த நாளிதழ் எந்த சூழலில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். இப்போ அவர் மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்து வைரமுத்து பேசியது மேற்கொண்டு உதாரணமாக நான் காட்டினேன். இதை வர ஒரு இன்னொரு ஆய்வு கட்டுரையிலிருந்து நான் உதாரணமாக காட்டினதை வர அது என் கருத்தல்லன்னு அவர் சொல்லி வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு அவங்க மறுபடியும் ஆட்டிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இப்போ ஜிஆர் அவர் சொல்லியிருக்கார் உங்களுக்கு, எங்களுக்கு கல்லறியை தெரியும் என்ன சோடா பாட்டில் இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது மடாதிபதி ஆகணும்னா இந்த இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்தால் போகணும். நான் நினச்சேன் மந்திரம் கற்றுக்கிட்டு ஒரு இவங்க ஒரு சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் படித்து கடவுளுக்கு இவர் தானே நம்மளுக்கு தூது வரா இருக்காங்க புரோக்கர்ஸ், அதை படித்து தான் மண்டலத்துக்கு வருவாங்க. நீங்கள் இப்போ தான் தெரியுது. ஸோ நம்ம அருவாள் எடுத்துருக்கோம், அவங்க வந்து என்ன சோடா பிட்டி கல் எடுத்துங்க என்ன கேட்டோம், நாங்களே அருவா கொடுக்குறோங்கிறேன். அதையும் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா இன்னும் மடாதிபதிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருக்கு. ரெண்டு மெயின் சுவிட்சு தமிழ்நாட்டுக்கு நல்ல சுவிட்ச் இருந்துச்சு, இப்போ அது இல்லை, அந்த வெற்றிட யாருமே இல்லைங்கிற ஒரு துணிச்சலில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் இது இது ஒரு அமைதியான பூமி, இதில் எந்த இனக்கலவரமோ மற்ற கலவரம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் இப்படி தான் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா ஒன்று யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் ஒரு ஜிஆர் இவ்வளவு பேசுகிறாருன்னா அப்போ அவங்க என்ன தார்மீகம் இருக்குன்னு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்துத்துவம் இந்துத்துவம் என்னையா இந்துத்துவம், எனக்கு எங்கே எனக்கும் போடு நூல், எனக்கு நீங்கள் போட்டு நானும் நீ ஒன்று, ஆனால் ஒன்றையும் வித்தியாசப்படுத்திகிட்டே இருக்கே. இதெல்லாம் அவங்க இப்போ குரல் கொடுத்துருக்காரு, பாவம் வேணும்னா நாங்கள் அவர் கையில் அருவா கொடுக்குறோம் வாங்கிற சொல்லுங்க, அதையும் வேணாம் ட்ரைனிங் வேணாம் கொடுக்கல. ஏன்னா இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து தான் போய் மடாதிபதி ஆகணுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். கல் எறிதல், சோடா புட்டி எறிதல், ஒருவேளை இன்னும் பின்னாடி என்னென்ன இருக்குன்னு தெரியல, சரக்கு அடித்தலாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் தான் மடாதிபதி ஆக முடியுமா தெரியல. கீரி பார்த்தேன் உனக்கு ரோசம் இல்லை, மிளகாய் அரைச்சி பார்த்து நாக்கில் தடவுனே சப்புன்னு உட்காந்து என்ன ஒன்று நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன். ஸோ உணர்வுள்ளவன் குரல் கொடுக்குறான், உணர்ச்சி இல்லாத ஜனங்கள் குரல் கொடுக்குற, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அதை சொன்னேன், அது ரொம்ப அழகாக வர கவிஞன் பதில் சொல்கிறாரு, யார் குரல் கொடுக்குமோ குரல் கொடுக்குறோம் கேட்டால் என் இரு கண்கள்னார். என்னுடைய இரு கண்கள் சொன்னேன், ஆனால் கண்கள் எப்பவும் பேசாதுன்னு பதில் சேர்த்தவங்க தவிச்சுக்கிட்டார் கவிஞர். ஒரு அடிப்படை நாகரிகம் இதுன்னு தேவையில்லை. இவரை அவர் எப்போ வருத்தம் தெரிவித்தாரோ தயவுசு இதை விட்டுன்னு, நீ எவ்வளோ பெரிய அரசியலுக்குள்ளே நுழையிறீங்க, நீங்கள் அங்கே வர்றீங்க, நீங்கள் எங்கே வர்றீங்க, ஒரு வரி சொல்ல முடியாத. நீ பேசிய நீ பாடிய அத்தனை பாடல் மொழிகளும் உனக்கு சிறப்பு சேர்த்தவை அத்தனையும், தாய்ப்பால் தமிழ் பால் அது இது ஆட்டோக்காரா ஆட்டோக்காரா நான் எழுந்திருந்து கேட்டுக்காரன் ஏழையின் பங்காளி எல்லாம் எழுதி கொடுத்தது யாரு? ஜனம் பூரா நீ சொன்னதான் நினைச்சிருந்தானே உனக்கு மரியாதை கொடுத்தான். உனக்கு தாய்ப்பால் ஊட்டினது யாரு? வைரமுத்து. அந்த பால் வாங்கித்தானே நீ தமிழ் பாலாங்கண்ண. ஒரு தாய்க்கு ஒரு இன்னல் வரும்போது நீ ஒரு வார்த்தை கொடுக்க கூடாதா? நீங்கள் எப்படி இந்த நாட்டுக்கு வந்து எங்களுக்கு விசுவாசமாக இருப்பீங்க? தீ வச்சு கொளுத்தணுங்க. எப்படி சார் பேச முடியும் ஒரு அப்போ உள் உள் மனதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? அது இளையராஜாவை சொல்லணும், அவர் ஐயர் மாதிரி ஆனா. நாம் எந்த மண்ணில் பிறந்தோம் என்று சொல்வது தான் சார் பெருமை. நான் என்னை அடையாளப்படுத்துவது என் மண், என்னை அடையாளப்படுத்துவது என் மொழி, என்னை அடையாளப்படுத்துவது எங்கள் ஊர். நீ அது மூலத்தை மறந்துட்டு நீ புதுசாக வேஷம் போட்டாலே தப்பு. நானாக தான் இருக்கணும், என் இயல்பை மாறினேன்னா அவர் மனதிற்கு ஆன்மீக சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். ஆன்மீக சிந்தனை வர்றது வேற, நான் வேஷம் போடுவது வேற. எனக்கு தெரியாது, நீ போய் அவரது இளையராஜா
ஆன்மீகமா இதெல்லாம் நமக்கு கிடையாது. என்ன இந்த மலையை லவ் பண்ணுவேன், செடியை லவ் பண்ணுறேன், மரங்களை நேசிக்கிறேன், பூக்களை நேசிக்கிறேன், வாடு மாடுகளை நேசிக்கிறேன், புல்லல் பார்க்குறேன், மனிதர்களை நேசிக்கிறேன், இதுதான். இதுக்கு மேலே ஒன்றும் கடவுள் கிடையாது. யூ லவ் எவ்ரி திங், யூ லவ் திஸ் மைக், யூ லவ் திஸ் டேபிள், எல்லாத்தையும் நேசிச்சு பாரு. அதுக்கு இணையான ஒன்றே கிடையாது. என்ன அழகு! ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும் உன்னை உன்னை வந்து உரிமைப்படுத்துவது, அதுக்கு தான் கோயில். சிவாஜி சொந்த மண்ணிலேயே ஒரு இதெல்லாம் போயிட்டார். கட்சி ஆரம்பிச்சுக்கலாம் வரிசையா நீங்க எடுங்க. இது வேற பாப்புலாரிட்டி. இப்ப எனக்கு பாரத ராஜாவுக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட இருந்திருக்கேன், கலைஞர் கூட இருந்திருக்கேன், இந்த அம்மாவோட இருந்திருக்கேன், மிகப்பெரிய விழாக்கள் இருந்திருக்கேன். என் தலைமையில தான் இரண்டு மணி எம்ஜிஆருக்கு பட்டம் கொடுத்தது, என் தலைமையில சிவாஜிக்கு பட்டம் கொடுத்தது, என் தலைமையில டாக்டர்கிட்ட மிகப்பெரிய நெய்வேலி போராட்டத்தை நடத்தியிருக்கேன். நான் அரசியல் வரணும் இல்லையா, நான் நல்ல கலைஞன். நான் பெரும்பாலும் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன். அது என்ன மாதிரி படிக்காதவனுக்கு இன்ஸ்டியூட் வேணும்னு ஒரு ஆசை உண்டு. அது இந்த சைடில் எங்கேயாவது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்து, ஃபீஸ் இல்லாமல், அவனுக்கு டிகிரி வேணும் அதே இல்லாமல், அந்த உணர்வு உள்ளவனை பூரா செலக்ட் பண்ணி, இப்போ என்னை மாதிரி படிக்காமலே ஒரு உணர்வு வந்து வளர்ந்துருப்பான்ல, அவன் வாய்ப்பு இல்லாதவனெல்லாம் கூப்பிட்டு ஆஃப் அ டே கல்டிவேட் பண்ணு நிலத்தில், அந்த வருமானத்தை உள்ளத்துக்கு போட்டு சாப்பிட்டு அங்கேயே நீ இன்ஸ்டியூட் ஆரம்பிப்பேன், படிச்சுக்கோ, உனக்கு ஃபீஸ் கிடையாது, இப்படி பண்ணலாம்னு ஒன்று வச்சுருக்கேன், பார்ப்போம். அது ஒன்று தான் கலைஞனாக நம்ம பண்ண முடியாது. அப்புறம் டிராஃபிக் ராமசாமி ஐயாவை பற்றி நான் சொல்லித்தரணுமா உங்களுக்கு? அவரெல்லாம் நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது ஏற்கனவே முன் வச்சுட்டேன். நான் கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இவங்களாவது இருந்து தொலைஞ்சிட்டு போட்டுமேன்றதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எல்லா விதிகளையும் மந்திரிகள் படிக்க வேண்டியது, அந்தந்த துறை சார்ந்ததை மந்திரிகள் படிக்க வேண்டியதை கூட 110 கீழே எல்லாத்தையும் இவங்களே படிக்கிறாங்களே. ஆனால் அந்த அம்மா இவங்களெல்லாம் வாயை திறக்க விடாமல் வச்சுருந்துருக்காங்க, உண்மை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க தினம் கேட்டிருக்காங்க, தினம் கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால தான் எங்கேயாவது வாயை திறந்த வெள்ளம் வந்தப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு திமுக கார்ட்ட மைக் எடுத்துகிட்டு போவார் ஒருத்தர், அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். அப்போ என்ன தெரியுதுன்னா, பேசியிருந்தால் அப்போவே ஆட்சி கலைஞ்சிருக்கும் போல இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் யாரை போய் தேர்ந்தெடுக்கிறது?